பார்த்தாஸ் மக்கள் மக்கள் தள்ளாததனா தாலி அறுக்கும் ஆட்சியனா எங்க குடும்ப அரசியல் நடக்குது அத ஒழிக்க நெஞ்சம் துடிக்குதே கோயில் அழிக்கும் கூட்டமே உங்க குடார வழிய போகுதே தேசியமும் தெய்வீகமும் நமது தானே புறப்பட்டுதா புது புரட்சியடா தமிழகத்தில் பெரும் எழுச்சியடா என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நெய் துண்டிவிட நடந்திடவா என் மல் என் மக்கள் ஒரு மலையாய் நம் தலைவன் நம்முடன் வருகின்றார் என் மல் என் மக்கள் I'm
என் மண் என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா என் மண் என் மக்கள் ஒரு மலையாய் நம் தலைவன் நம் உடன் வருகின்றார் இனி ஒரு நாளும் ஊழல் இங்கே தொடர்ந்திட முடியாதே தமிழ் மண்ணில் இனிமேல் லஞ்சம் பெற்றோர் கொடுமைகள் இருக்காதே தமிழகமே தலை நிமிரும் காலம் வந்தாச்சே என் மண் என் மக்கள் ஒரு புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா தருணம் உன்னோடு தவழும் நம்பிக்கை நிலைச்சிருக்கு சிங்கம்
திசையெங்கும் தன் பாதத்தை பதித்திடும் பயணம். தங்கம் இவர் தங்கம் என நாடே முழங்கிடும் பயணம். பயணம் இது பயணம் நம் அண்ணாமலையின் பயணம். பயணம் நடைபயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம். சோழர்களும் சேர்ந்தே பிறந்திட்ட ஓர் உருவம் அண்ணாமலையே உந்தன் முகம். கார்முகிலும் கானம் பாடிய கூட வரும் காலம் எமக்கு தந்தவரம் தங்கத் தலைவா உந்தன் குணம். பாதை முழுதும் பாசங்கள் மலரும் தடைகளினி இல்லை தமிழகம் உன் கையில் வா தலைவாய். பயணம் இது பயணம் நம் அண்ணாமலையின் பயணம். பயணம் நடைபயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம். தண்டட்டியாத்தார் தமிழாட்டியம்மா தெக்கத்திக்காரா சோழனோட பேரா பாராறு ஆறாறு நம்மாடி ஜல்லிக்கட்டு சிலம்பு கட்டு கரகாட்டம் உரியாட்டம் வாராறு வாராறு நம்மாடி ஐயோ ஐயோ ஊரில் காட்டிக்கலாம் ஐயோ
தமிழகத்தை நீ மீட்டிடவா. என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணி கூட நடந்திடவா. பயணம் நம் அண்ணாமலையின் பயணம் பயணம்
நடை பயணம், நம்மை காத்திடும் தமிழனின் பயணம். Thank you.
பயணம் இது பயணம் நம் அண்ணாமலையின் பயணம் பயணம் நடை பயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம் ஏழை கண்ணீரை இது துடைத்திட புறப்பட்ட பயணம் கேட்கும் வீணோரை இது விரட்டிட வருகின்ற பயணம் எப்போது விடியும் எம்மோட காலம் என்றெங்கள் நிலை இருக்கு இப்போது தருணம் உன்னோடு தவழும் நம்பிக்கை நிலைச்சிருக்கு சிங்கம் திசை எங்கும் தன் பாதத்தை பதித்திடும் பயணம் தங்கம் இவர் தங்கம் என நாடே முழங்கிடும் பயணம் பயணம் இது பயணம் நம் அண்ணாமலையின் பயணம் பயணம் நடை பயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம் சோழர்களும் சேர்ந்தே பிறந்திட்ட ஓர் உருவம் அண்ணாமலையே உந்தன் முகம் கார்முகிலும் கானம் பாடிய கூட வரும் காலம் எமக்கு தந்தவரம் தங்கத் தலைவா உந்தன் குணம் பாதை முழுதும் பாசங்கள் மலரும் தடைகளினி பயணம் நம் அண்ணாமலையின் பயணம் பயணம் நடை பயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம்
ஜல்லிக்கட்டு சிலம்பு கட்டு கரகாட்டம் உரியாட்டம் வாராரி வாராரி நம்மாடி Thank you.
பயணம் நம் அண்ணாமலையின் பயணம் பயணம் நடைபயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம் ஏழை கண்ணீரை இது துடைத்திட புறப்பட்ட பயணம் கேட்கும் வீணோரை இது விரட்டிட வருகின்ற பயணம் எப்போது விடியும் எம்மோட காலம் என்றெங்கள் நிலை இருக்கு இப்போது தருணம் முன்னோடு தவழும் நம்பிக்கை நிலைச்சிருக்கு சிங்கம் திசையெங்கும் தன் பாதத்தை பதுக்கிடும் பயணம் தங்கம் இவர் தங்கம் என நாடே முழங்கிடும் பயணம் பயணம் இது பயணம் நம் அண்ணாமலையின் பயணம் பயணம் நடைபயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம் சோழர்களும் சேர்ந்தே பிறந்திட்ட ஓர் உருவம் அண்ணாமலையே உந்தன் முகம் கார்முகிலும் கானம் பாடிய கூட வரும் காலம் எமக்கு தந்தவரம் தங்கத் தலைவா உந்தன் குணம் பாதை முழுதும் பாசங்கள் மலரும் தடைகளினி இல்லை தமிழகம் பயணம் நம் அண்ணாமலையின் பயணம் பயணம் நடைபயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம் தண்டட்டி ஆத்தார் தமிழாட்டியம்மா தெக்கத்திக்காரா சோழனோட பேரா நம்மாடி ஜல்லிக்கட்டு சிலம்பு கட்டு கரகாட்டம் உரியாட்டம் வாராரி வாராரி நம்மாடி Oh, my God.
Hey!
அங்குதான் தாஸ்மாக்கில் மக்கள் அல்லாததான் தாலி அறுக்கும் ஆட்சியனா எங்க குடும்ப அரசியல் நடக்குது அதை ஒழிக்க நெஞ்சம் துடிக்குதே கோயில் அழிக்கும் கூட்டமே உங்க குடார வழிய போகுதே தேசியமும் தெய்வீகமும் நமது தானே புறப்பட்டுத புது புரட்சியடா தமிழகத்தில் பெரும் எழுச்சியடா என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் உன்னை துடிவுட நடந்திடவா என் மல் என் மக்கள் ஒரு மலையாய் நம் தலைவன் நம்முடன் வருகின்றார் Yeah, I keep
என் மக்கள் 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 என் மண் மண் என் மக்கள் மக்கள் என் மண் என் மண் என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா என் மண் என் மக்கள் ஒரு மலையாய் நம் தலைவன் நம் உடன் வருகின்றார் இனி ஒரு நாளும் ஊழல் இங்கே தொடர்ந்திட முடியாதே தமிழ் மண்ணில் இனிமேல் லஞ்சம் பெற்றோர் கொடுமைகள் இருக்காதே என் மண் என் மக்கள் ஒரு புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா பயணம் நடை பயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம்
மழை கண்ணீரை இது துடைத்திட புறப்பட்ட பயணம் கேட்கும் வீணோரை இது விரட்டிட வருகின்ற பயணம் எப்போது விடியும் எம்மோட காலம் என்றெங்கள் நிலை இருக்கு இப்போது தருணம் உன்னோடு தவழும் நம்பிக்கை நிலைச்சிருக்கு சிங்கம் திசையெங்கும் தன் பாதத்தை பதித்திடும் பயணம் தங்கம் இவர் தங்கம் என நாடே முழங்கிடும் பயணம் பயணம் இது பயணம் நம் அண்ணாமலையின் பயணம் பயணம் நடைப்பயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம் சோழர்களும் சேர்ந்தே பிறந்திட்ட ஓர் உருவம் அண்ணாமலையே உந்தன் முகம் கார்முகிலும் கானம் பாடிய கூட வரும் காலம் எமக்கு தந்தவரம் தங்கத் தலைவா உந்தன் குணம் பாதை முழுதும் பாசங்கள் மலரும் தடைகளினி இல்லை தமிழகம் உன் கையில் வா பயணம் இது பயணம் நம் அண்ணாமலையின் பயணம் பயணம் நடைப்பயணம் நம்மை காத்திடும் தமிழனின் பயணம் ஜல்லிக்கட்டு சிலம்பு கட்டு கரகாட்டம் உரியாட்டம் வாராரி வாராரி நம்மாடி Thank you.
தமிழகத்தை நீ மீட்டிடவ. புரட்சி நடைபயணம் நீ துணி கூட நடந்திடவா. தமிழகத்தினுடைய நாளைய முதல்வராக திரு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக அரியணையில் ஏறுவது
உங்களை பயன்பட அழைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் சாத்தூர் சட்டமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எழுச்சி யாத்திரையில் சீரும் சிறப்புமாக நடைபெற அறுபாடுபட்ட மாவட்ட பொருளாளர் அண்ணன் மாரிக்கண் அவர்களுக்கும், மாவட்ட துணைத் தலைவர் அருணை சகோதரர் ரமேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், வழக்கறிஞர் மாவட்ட துணைத் தலைவர் முனீஸ்வரன் அவர்களுக்கும், அண்ணன் அருமை அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கும், மாவட்ட துணைத் தலைவி அருமை அக்கா ரமா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக இந்த கடுமையான வெயிலிலும் சிறப்போடு ஏற்பாடு செய்த மன்ற தலைவர்கள் சாத்தூர் நகர தலைவர் ஞானசேகர அவர்களுக்கும், சாத்தூர் ஒருங்கிணைய தலைவர் சாதாரண விஷயம் இல்லை. நாம் எல்லாம் கருத்து போவோம் என்பது நமக்கு தெரியும்.
நாம கருத்து போனாலும் நமது கருத்து மக்களிடம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டு அரசியலில் இன்று சூரியன் சுட்டிருக்கிறான், மக்களை வாட்டி வகைக்கிறான் என்பது தெரியும். நம்மை கூட இன்று சூரியன் சோதித்துக் கொண்டுதான் இருக்கிறான். இந்த யாத்திரை நடந்துவிடக் கூடாது என்பதற்காக உதய சூரியன் நம்மளை சோதித்துக் கொண்டிருக்கிறான். ஆயிரம் தடைகள் வந்தாலும் தடைகளை உடைக்கிற தலைவராக இன்று அண்ணாமலை அவர்கள் தமிழகம்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். ஆகவே ஒளிந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் திமுக உடன்பொறுப்புகளுக்கும் சேர்ந்துதான் நான் சொல்றேன், உங்களுக்கு வெளியில வந்து கேட்கிற அளவுக்கு தைரியம் இல்லை, ஒளிச்சு கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா திமுக கட்சியே பிறப்பின் அடிப்படையில உருவான கட்சி, அந்த கட்சியில யாருமே தலைவராகிறதுக்கு தகுதியின் அடிப்படையில தலைவராக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கோவால் அவருக்கு குடும்பத்தில் நடந்துதான் போகும். அங்கே ஜனநாயக முதலமைச்சர் ஆவாரு, அவரது மகன் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் இப்ப முதலமைச்சர் ஆவாரு, அவங்க அண்ணன் அழகிரி மத்திய அமைச்சர் ஆவாரு, பேரன் தட்டாத்திரிமாரி மத்திய அமைச்சர் ஆவாரு, அக்கா கனிமொழி கலைஞரின் மகள் என்ற ஒரே காரணத்தினால ராஜ்யசபா எம்பி ஆவாங்க. அடுத்து ஒருத்தர் சொல்றாரு உதயநிதி தலைவராயிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் அமைச்சராயிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு பேர இன்பநிதி இருக்கிறாரு, அவரும் முதலமைச்சராகிறத நான் கண்ணால பாத்துக்கிட்டு சாகனும்னு அந்த கட்சியில ஒரு எம்எல்ஏ பேசுறாருன்னா இதை விட கேவலமா ஒரு பேச்சு இருக்க முடியாது, ஒரு கட்சி இருக்க முடியாது. பிறப்பின் அடிப்படையில தீர்மானிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில இன்னைக்கு அண்ணாமலை தலைவரா இருக்கார், பாரதிய ஜனதா கட்சியில பொன் பாலகணபதி பொதுச் செயலாளராக இருக்கிறார். இதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் இல்ல, உழைப்பின் அடிப்படையில் தலைவர்களை தீர்மானிக்கிற கட்சி. நாங்கள் எல்லாம் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், எங்க அப்பா அரசியல்வாதி இல்ல, எங்க தாத்தா பெரிய விக்ரம் மிராசி இல்ல, நாங்கள் அரசியல் வாரிசுகளுக்கு பறந்து வளர்ந்து வரவில்லை, நாங்கள் உழைத்தோம் உயர்ந்தோம் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. சாதாரண தேநீர் கடையில ஒரு டீ பாயாக இருந்த ஒருவர் இன்று இந்தியாவின் பிரதமராக வர முடியும் என்று நிரூபித்திருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த வெயில நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்றாவது ஒரு நாள் இந்த கட்சியை மண்டல அளவிலோ மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ நானும் வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு வருவேன் என்ற நம்பிக்கை இருக்கு. திமுக அமைந்து இருக்கு, நீ காலம் எல்லாம் பல்லாக்கு சுமக்கணும் கலைஞர் குடும்பத்துக்கு, ஸ்டாலின் குடும்பத்துக்கு, நீ காலம் எல்லாம் ஸ்டாலின் குடும்பத்துக்கு காவலை எடுக்கணும், உனக்கு ஏதோ அஞ்சோ லட்சோ கொடுத்துட்டு போவோம் அவ்வளவுதான். ஒரு குடும்பத்திற்கு என்று காவலை எடுப்பதற்கு உருவாக்கப்பட்ட கட்சி திமுக. இந்த தேசத்திற்கு இந்த பாரத அன்னைக்கு காவலி தூக்குற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும், இந்த கூட்டத்தை பார்த்த பின்பு, இந்த யாத்திரையை பார்த்த பின்பு, இந்த மாவட்டத்தில் ஆத்மா மாத்திரம் தூங்க, ரெண்டு பேருக்கு மாத்திரம் தூங்க வராது. நாம எல்லாம் எங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மத்தியானம் நல்லா தூங்கிடலாம். அந்த ரெண்டு பேர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? ஒருத்தர் பேரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன், இன்னொருத்தர் பேரு தங்கம் தென்னரசு. இந்த ரெண்டு பேருக்கு மாத்திரம் தூங்க வராது. என்னதான் இவ்வளவு கூட்டம் பிஜேபிக்கு எங்க இருந்து வந்தது? இவ்வளவு மக்கள் ஆதரவு அண்ணாமலைக்கு எப்படி வந்தது? மறுபடியும் மோடியை முதல்வராக்கிய திருவோன்னு சூழலைத்து சுத்திரைக்கும் வெயிலும் அவர்கள் நடந்து வருகிறார்களே, இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் அவங்க யோசித்து யோசித்து குழம்பி போவாங்க. இன்னைக்கு ரெண்டு அமைச்சர்களும் அவர்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் வரும், கோழி பிரியாணியும் குவாட்டரும் கொடுக்காமல் கூட கூடுகிற கூட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருகிறதே என்று நம்மெல்லாம் ஒரு 10 ரூபாய் கொடுக்காம ஒருத்தர் டீ கூட வாங்கி தராம அவனுக்கு வேலையை வாங்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எந்த பிரதிகளும் எதிர்பாராமல் பிஜேபி இருக்கிறது என்பது அவர்களுக்கு மேலும் ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் பணத்தை சம்பாதித்து கட்சி நடத்தவில்லை, நாங்கள் கொள்ளையடித்து கட்சி நடத்தவில்லை, இந்த மக்களை நம்பி நாங்கள் கட்சி நடத்துகிறோம், இந்த ஜனநாயகத்தை நம்பி நாங்கள் கட்சி நடத்துகிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இதே சாத்தூர்ல 3 மாசத்துக்கு முன்னால, இதே அம்மன் கோவில் வாசல்ல ஐயா மோடி அவர்கள் 2000 கோடி ரூபாய்க்கு இந்த சாத்தூருக்கு ஜவுளி பூங்கா கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து இருக்க கோடி வரைக்கும் நாங்கள் பாத யாத்திரையாக சென்று அம்மனுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுவோம்னு சொன்னோம். காவல்துறை அனுமதிச்சாங்களா? நீங்க சாத்தூர்ல சாமி கும்பிடலாம், இருக்கக்கூடிய போய் சாமி கும்பிடலாம், ஆனால் நீங்கள் பாத யாத்திரையாக போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு நாங்க பாத யாத்திரையாக போக அனுமதிச்சிருந்தா 100 ரூபாய் 150 ரூபாய் நடந்து போயிருப்போம், நீங்க ஒரு 10-15 போலீஸ் போட்டிருப்பீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த இருக்கக்கூடியில இந்த சாத்தூர் இருக்கக்கூடிய மாரியம்மன் இந்த திமுக அரசு பழிவாங்கிய தீர்வா, தன்னை பார்க்க வந்த பக்தர்களை தடுத்த காவல்துறை
இதற்கு நீங்க ஒரு விலை கொடுக்க வேண்டி இருக்கும் சொன்ன. இன்னைக்கு இதே சாத்தூர்ல இதே இடத்துல 800 போலீஸ் 10 கிலோமீட்டர் நட நடக்கிறது அண்ணாமலை முடிஞ்சா தடுத்து பாரு. எங்களுக்கு ஆசை எடுத்திருக்கிறது இருக்கக்கூடிய மாதிரி விதி விளையாடுதா இல்லையா? அன்னைக்கு நீங்க அனுமதிச்சிருந்தீங்கன்னா சின்ன சம்பவமா முடிஞ்சு. இன்னைக்கு நீங்களே அனுமதிக்கிறீங்க, நீங்களே இவ்வளவு காவல்துறை குவிச்சு வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு சாத்தூர் மக்கள் என்ன பிரமாதமான ஒரு உற்சாகமான ஒரு பாத யாத்திரையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுதாங்க பாரதிய ஜனதா கட்சி, அதுதான் பிஜேபி. நீங்கள் 1000 தடைகளை நீங்கள் விதித்தாலும் அதையெல்லாம் உடைக்கிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் நிற்கிறது. மோடி ஐயா என்ன சாதிச்சிட்டாரு, மோடி ஐயா என்ன செஞ்சாரு? 2 நாள் நாடாளுமன்றத்துல நம்பிக்கை இல்லாத தீர்மானம், 2 நாள் பாராளுமன்றத்தோட நேரத்தை முழுமையாக வீணடித்தது எதிர்கட்சிகள். சரி, அவ்வளவு பேசின இல்ல, அவ்வளவு பேசின இல்ல. கடைசியா வாக்கெடுப்பு நடக்கும் போது ஓட்டு போட்டு மோடி இருந்து நரேந்திர மோடி எதிர்த்து ஓட்டு போட ஒரு எதிர்கட்சிக்கும் துப்பு இல்லை உனக்கு. அவையே வெளிநடப்பு செஞ்சு ஓடி போயிட்ட. ஓட்டு போட மோடி எதிர்த்து ஓட்டு போட்டா என்ன ஆகும் தெரியும்? மக்கள் முன்னால போய் நிக்க முடியாது, ஓடிட்ட. ஆனா 2 நாள் என்ன பேச்சு? வடிவேறு காமெடி தான் கேமத்துக்கு வருது. இதுக்குதான் என் கூட்டு பேச்சு, இதுக்குதான் என் கூட்டு பேச்சு. 2 நாள் இதுக்குதானா இப்படி வெள்ளையும் சொல்லையுமா அலையில? தமிழ்நாட்டுல இருந்து 38 எம்பி திமுக எம்பி உட்காந்துட்டு நரேந்திர மோடி எதிர்த்து ஒருத்தர் கூட ஓட்டு போடலைன்னா இந்த திமுக காரன் எதுக்கு இப்படி வெள்ளையும் சொல்லையுமா அலையணும்? எதிர்த்து ஓட்டு போட்டுக்க வேண்டிய நாடாளுமன்றத்துல. அப்படி மக்களை ஏமாற்றிய கட்சி திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, இதெல்லாம் சரி. இன்னைக்கு இந்த விருதுநகர் நாடாளுமன்றத்துல ஐயா மோடி அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்திருக்காரு. எய்ம்ஸ் மருத்துவமனை திருப்புறமன்றம் பக்கத்துல தான் இருக்கு, ஆனால் அந்த விருதுநகர் நாடாளுமன்றத்தில் தான் வருகிறது. இந்த விருதுநகர் நாடாளுமன்றத்திற்கு ஐயா மோடி ஒரு மருத்துவ கல்லூரி கொடுத்திருக்காரு விருதுநகர்ல. அதே மாதிரி 2000 கோடி ரூபாய்க்கு நம்ம சாத்தூருக்கு ஜவுளி பூங்கா கொடுத்த தலைவர் ஐயா நரேந்திர மோடி. இதையெல்லாம் நாம் நன்றியுணர்வுடன் பாராட்டி நமது தலைவர் எழுச்சி நாயகன், இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இப்போ நம்மிடையே உரையாற்றுவார்கள். அவர் உரையை கேட்போம், பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல் கொடுப்போம். வருங்காலத்தில் மீண்டும் மோடி ஆட்சி 3வது முறையும் டெல்லியில சிம்மாசனத்தில் அவர் அமர்வதற்கு நாம் வழிவகுப்போம். அண்ணாமலை அவர்களை நான் பேச அழைக்கிறேன். அதற்கு முன்பாக மத்திய அரசுடைய திட்டங்களிலே பயன்பட்டிருக்கக்கூடிய பயனாளிகளை மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் தற்பொழுது கௌரவிப்பார்கள். முத்ரா கடன் திட்டத்திலே கடன் பெற்று தன்னுடைய தொழிலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி கல்பனா அவர்களுக்கு மாநிலத்தினுடைய தலைவர் அவர்கள் சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பார்கள். சிவகாசியினுடைய மொத்த ஏற்றுமதி, சிவகாசி பட்டாசு மொத்தமாக 6000 கோடி ரூபாய்,
உத்தராகண்ட் திட்டத்தில் தமிழகத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தொகை மட்டுமே 2,00,000 கோடி ரூபாய். அதனாலதான் ஒரு ஒரு வீட்டிலுமே தொழில் முனைவோர்களாக மாறியிருக்கிறார்கள். அவங்களால 4 பேருக்கு இந்த வேலை கிடைக்குது. இது மோடி ஐயா அவருடைய முகவர், இது இந்தியாவுடைய மாற்றம், இது இந்தியாவுடைய வளர்ச்சி. அதனால் நம்முடைய சகோதரி அக்கா கல்பனா அவர்களுக்கு, அண்ணன் மாரிக்கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இன்னும் சிறப்பாக மிகப்பெரிய தொழிலதிபராக 1,000 பேருக்கு வேலை கொடுப்பதாக நீங்கள் உயர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி உங்களுக்கு நன்றியை கொடுத்துக்கிறோம். நன்றிக்கையா அதற்கு அடுத்தபடியாக பயிர் பயிர் காப்பீடு திட்டத்திலே பலன் பெற்ற மரியாதைக்குரிய ஐயா சுந்தரராஜ் அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள்.
அனைவருக்கும் வேலை திட்டத்தின் கீழாக மரியாதைக்குரிய திருமதி முருகலட்சுமி அவர்கள் தற்பொழுது மோடி வீடு திட்டத்தின் கீழாக இலவசமாக வீட்டை பெற்றிருக்கிறார். அவருக்கு முருகலட்சுமி அக்கா அவர்கள் மோடி ஐயா அவருடைய இலவச வீடு திட்டத்தில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் இன்னைக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கு. ஐயா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் அசையா சொத்து இங்க பெண்கள் இருக்கிறீங்க. அசையா சொத்து பெண்களுடைய பெயர்ல வெறும் 2% மட்டும்தான் இந்தியாவில் இருக்கு, ஆண்கள் பெயர்ல 98%. ஆனா மோடி ஐயா கட்டி கொடுக்கக்கூடிய வீடுல 85% வீடு அந்த பெண்களுடைய பெயர்ல பதிவு செய்து கொடுக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் நம்முடைய திருமதி முருகலட்சுமி அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க அம்மா. நல்லா இருக்கும். அன்பார்ந்த பெரியோர்களை தாய்மார்கள், 2000 ஆண்டுகளுக்கு மேலே தொன்மையாக இருக்கக்கூடிய மன்னன் பாண்டிய மன்னன் வல்லபன் இருந்த பொழுது சாத்தனூர் என்று சொல்வார்கள். கல்வெட்டுகளிலே ஒரு பெருமை வாய்ந்த ஒரு ஊர் தமிழ்நாட்டில் நிறைய ஊர் வந்து 2000 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருப்பது பெருமை நிறைய ஊர் கிடையாது. சாத்தனூர் இருக்கு, 2000 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இங்கே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமிக்கு வந்திருக்கின்றோம். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய பெருமை என்னன்னா, கர்ம வீரர் காமராஜர் ஐயாவ 3 முறை இங்கே இருந்து ஜெயிக்க வச்சு அனுப்பியிருக்கீங்க. 3 முறை அப்படின்னா நல்லவங்களை கண்டுபிடிக்கிறதுல சாத்தூருக்கு நிகர் யாரும் இல்லை என்பதுதான். நல்லவங்க யார் என்பது 1937 சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே காமராஜர் ஐயாவுக்கு 34 வயசு இருக்கும் பொழுது சாத்தூர்ல இருந்து தேர்ந்தெடுத்து அனுப்புனீங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சுதந்திரம் கிடைத்த பிறகு 1957 1962 2 முறை சாத்தூர்ல இருந்து காமராஜர் ஐயாவை தேர்ச்சி பெற்று இங்கிருந்து எம்எல்ஏவா அனுப்பி வச்சு. அப்படிப்பட்ட நல்லவர்களும் நல்லவர்களை அடையாளம் காணக்கூடிய வல்லவர்களும் இருக்கக்கூடிய ஒரு ஊர் சாத்தூர். உங்களுடைய அன்போடு அரவணைப்போடு எழுச்சியோடு கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் கூட வெயில பொருட்படுத்தாம மிக அமைதியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் இந்தியா மாறுகிறது. உங்களுக்கு தெரியும் 9 ஆண்டு காலமாக இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய வளர்ச்சி என்பது உங்களுக்கு புரியும். உங்களுடைய நம்பிக்கையை முற்றிலும் காப்பாற்றி நல்ல ஒரு மனிதராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். 3வது முறையாக 2024 நம்முடைய அமர வைக்கிறது. முதல் அவர் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, சாத்தூர் என்று சொன்னாலே காராச்சியம். சாத்தூர் காராச்சியவுக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அபிமானம் இருக்கிறது. இப்ப சாத்தூருக்குள்ள காராச்சியவுக்கு புவிசார் குறியீடுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அதாவது சாத்தூர் காராச்சியவுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துட்டாங்கன்னா உலகம் முழுவதுமே ஏற்றுமதிக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அந்த புவிசார் குறியீடு நம்முடைய மோடி ஐயா ஒரு இடமா கொடுத்துட்டே வர்றான். கோவில்பட்டி, கடலமிட்டாய், திண்டுக்கல் பூட்டு, வெத்தனை கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு உங்களுடைய காராட்சியம் வாக்கி இருக்குது, அதுவும் வேகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என்கிற நம்பிக்கை கொடுத்து நம்ம வரும்போது நிறைய தாய்மார்கள்ட்ட பேசிக்கிட்டே வந்தோம். நாங்க எல்லாருமே என்ன தாய்மார்கள் தீபெட்டி தொழிற்சாலையில வேலை பார்க்கற, வேலை இல்லாதப்ப பட்டாசு தொழிற்சாலை, 2000 ஆண்டுகளாக புகழ்பெற்ற சாத்தூர இன்னும் வளர்ச்சி பாதையில கொண்டு போகாமல் வைத்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர் என்பது உங்களுக்கு தெரியும். சாத்தூருடைய வளர்ச்சி போதுமான அளவுக்கு இல்லை என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. சாத்தூருங்கிறது தீப்பெட்டி தொழிற்சாலை நம்பி முழுவதுமாக இருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவர்கள் சொல்றீங்க, 1 மாதத்திற்கு 1 முறைதான் தண்ணி வருது, அதுவும் வந்து ட்ரம்ம வாங்கி வச்சுக்கிறீங்க. 50 ரூபா 60 ரூபா வாடகை கொடுத்து ட்ரம்ம வாங்கி வச்சு தண்ணியை கூட கொடுக்க முடியாம இருக்காங்க. பாருங்க, நிதர்சனம்.
மோடியா இந்தியா முழுவதுமே குறிப்பாக தமிழகத்துல வீடு வீட்டுக்கு குடிக்கின்ற நீர் என்பது வீட்டு வாசலுக்கு பைப்பிலே வர வேண்டும் என்று ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக உங்களுக்கு பைப்பு போட்டு வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த பைப்புல வரக்கூடிய தண்ணியை கொடுக்க முடியாத அவள நிலைக்கு சாத்தூரை தண்ணி வைத்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரர் உங்களுக்கு தெரியும், தீப்பெட்டி தொழிற்சாலை என்பது ஆரம்ப காலத்திலிருந்து 1923 குறிப்பாக விருதுநகர் சாத்தூர் எல்லாமே தொழிற்சாலைகளை பத்தி எட்டி பார்த்து 100 ஆண்டுகள் ஆகுது உங்களுக்கு. அப்ப இந்தியாவுடைய முதல் நேருடைய அரசு இருந்த பொழுது அதனுடைய தொழில்துறை அமைச்சராக ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் இருந்தார். இந்து மகாசபையினுடைய தலைவராக இருந்தவர். பிற்காலத்தில் ஜனசங்கம், அதன் பிறகு பிஜேபியாக மாறி இருக்கிறார். அன்னைக்கு சாத்தூருக்காரங்க இன்னைக்கு 8 பேர் போய் 1950-51 காலகட்டத்தில் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்களை சந்தித்து இங்கிருந்து சொன்னீங்க, ஐயா எங்க ஊர்ல தீப்பெட்டி தொழிற்சாலை ரொம்ப சின்னதா இருக்கு, இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கிறோம், நார்வேக்காரங்க எங்களை வளர விடாம பாத்துக்கிறாங்க, எங்களுக்காக நீங்கள் கூட நிற்க வேண்டும் என்று சாத்தூர்ல இருந்து டெல்லிக்கு போய் ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயாவை சந்தித்து உங்களுடைய கோரிக்கை என்று வைத்தீர்கள். அன்னைக்கு ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயா இந்தியாவுடைய தொழில்துறை அமைச்சராக தீப்பெட்டி தொழிற்சாலை நன்றாக இருக்க வேண்டும் என்று நார்வே நாட்டிலிருந்து யார் தன்னுடைய கையிலே தீப்பெட்டி தொழிற்சாலையை வைத்திருந்தார்களோ அவர்களை ஓரம் கட்டிவிட்டு சாத்தூர் வளர்வதற்கு முதன்மை காரணமாக இருந்தவர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள். அந்த கட்சியிலிருந்து பெருமை அடைகின்ற சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 20 ரூபாய்க்கு குறைவா சீனாவிலிருந்து வரக்கூடிய லைட்டர் தடை பண்ணியிருக்காங்க. 20 ரூபாய்க்கு கீழே எல்லா லைட்டருமே 4 ரூபாய் 5 ரூபாய். இன்னைக்கு தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை யாருனால உருவாச்சுன்னா லைட்டர்னால. இன்னைக்கு மோடி ஐயா அவர்கள் 20 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய லைட்டர் தடை பண்ண பிறகு இந்தியாவில கடந்த 1 மாத காலமாக சாத்தூருடைய தீப்பெட்டி என்பது மறுபடியும் நம்ம எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பித்தது. அது இந்த ஊர்ல 1 நிறுவனம் 2 நிறுவனம் கிடையாதுங்க, விருதுநகர் சாத்தூர் இரண்டையும் சேர்த்து 3389 நிறுவனங்கள் இருக்கிறது. 3389 தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க வளர்றீங்க அப்படின்னா அதற்கும் ஒரு முக்கிய காரணமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். கடந்த 9 ஆண்டுகள்ல இது போன்ற சிறு குறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிதி மட்டுமே 26,000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு நிறைய பேர் தொழிலதிபர்களாக சின்ன சின்ன தொழிற்சாலை ஆரம்பித்திருக்கிறார். விருதுநகர் நிலையத்தில் மேடையில் பேசும் பொழுது தீப்பெட்டி தொழிற்சாலை ஆரம்பிச்ச ஒருத்தர் பேசினார், 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மோடி ஐயாவுடைய கடன் திட்டத்திலே இன்னைக்கு தீப்பெட்டி தொழிற்சாலை வைத்திருக்கே 600 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் கேட்பதற்கு நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் ஒரு பக்கம் மாநில அரசு சாத்தூர் மீது கவனம் செலுத்தவில்லை என்றாலும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக உங்களோடு இருக்கின்றார், சாத்தூர் வளர வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனா பின்னாடி உங்களுக்கு கேட்குதாங்கன்னா அந்த டீ கடை என்ன கேட்கலன்னு கை காட்டுறாங்க. கேக்கலையா தலைவா? கேக்கலையா? அன்னைக்கு சவுண்ட் கொண்டு கொஞ்சம் அதிகமா வைக்கணும் சகோதரர்களே. எந்த மாவட்டத்திற்கும் கிடைக்காதது விருதுநகர் மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம், நான் கரூர் மாவட்டம், எங்க ஊருக்குல இவ்வளவு கொடுக்கலீங்க ஐயா, விருதுநகருக்கு தான் அதிகமா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியாவுடைய மிகவும் பின்தங்கிய 112 மாவட்டத்துல விருதுநகரும் ஒரு மாவட்டம். கர்மவீரர் காமராஜர் ஐயா பிறந்த மாவட்டத்தை எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. 1963 வரை ஆட்சியில காமராஜர் ஐயா இருந்தார். அப்படிப்பட்ட விருதுநகர் மாவட்டத்தை 1967 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுடைய மோசமான 112 பின்தங்கிய மாவட்டத்துல தமிழகத்திலிருந்து 2 மாவட்டம் இருக்கு. ஒன்று ராமநாதபுரம், இன்னொன்று விருதுநகர். யாருமே கண்டுக்கலீங்க. 2017 மோடி ஐயா வந்த பிறகு இந்த 112 மாவட்டங்களுக்கும் சிறப்பு கவனம் மத்திய அரசு கொடுக்க ஆரம்பித்தார். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்று நெட்டி ஆயோக் மூலமாக இந்த 112 மாவட்டங்கள் தமிழகத்தில் விருதுநகருக்கும் ராமநாதபுரத்திற்கும் பாரத பிரதமர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி எந்த மாவட்டத்திற்கும் கிடைக்காத அதிகப்படியான நிதியை இந்த மாவட்டத்திற்கு அனுப்பி இன்னைக்கு விருதுநகர் முன்னேறிய மாவட்டமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விருதுநகர் மாவட்டத்திற்கு
ஒரு ஜவுளி பூங்கா 2,000 கோடி ரூபாய் வந்திருக்கு. அதன் மூலமாக 22,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னா இந்தியாவிலேயே மொத்தமாக 7 ஜவுளி பூங்கா மோடி ஐயா கொடுத்தார். தமிழகத்திற்கு ஒரே ஒரு ஜவுளி பூங்கா கொடுத்தார். அந்த ஒரு ஜவுளி பூங்காவும் விருதுநகர் மாவட்டத்தில் கொடுத்தார். 22,000 பேருக்கு இங்கே வேலை வாய்ப்பு உருவாக வேண்டும் என்ற காரணம் மத்திய அரசினுடைய சிறப்பு கவனம் விருதுநகரின் மீது இருக்கிறது. தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும், வேலை வாய்ப்பு உருவாக வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக வேண்டும், தொழிற்சாலைகள் நடத்துவதற்கு கடன் கொடுக்க வேண்டும், விவசாயிகளோடு அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் விருதுநகர் மாவட்டம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய சொந்த ஊர் இந்தியாவுடைய முதன்மை மாவட்டமாக மாற வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா சிறப்பு கவனங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதே திமுகவும் பாத்தீங்கன்னா மோடி ஐயாவும் காமராஜர் ஐயாவும் ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? படி படி படி. காமராஜர் ஆட்சிக்கு வந்து 9 வருடம், 1954 வரை 9 வருடத்துல 3 முறை ஆட்சியாளர்கள் இருந்தார். காமராஜர் தமிழகத்துல மூடி கிடந்த 6,000 பள்ளிகளை திறந்தார். புதிதாக 12,000 பள்ளிகளை கட்டினார். 18,000 கல்வி சாலைகளை காமராஜர் திறந்தார். அதனாலதான் திறந்த காமராஜர் மூலையான இந்தியா முழுவதுமே ஐஐடி ஐஐஎம் பொறியியல் கல்லூரி தமிழகத்துல மட்டுமே 11 மருத்துவக் கல்லூரி எல்லாத்தையும் மோடி ஐயா திறக்கிறார். காமராஜர் ஐயா ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்தை திறந்தார், இன்னொரு பக்கம் உயர்கல்வி நிலையங்களை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க திறக்கிறார். ரெண்டு பேருமே படி படி என்று சொன்னார். ஆனா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா குடி குடி என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் படி படி என்று சொல்லக்கூடிய தலைவர்கள், இன்னொரு பக்கம் குடி குடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஸ்டாலின் அவர். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு குடிகார மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக மாற்றிவிட்டார். 44,000 கோடி டாஸ்மாக் மூலமாக வருமானம், 5,500 டாஸ்மாக் கடைகள். அதனால் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவருக்கு அவருடைய கட்சியை சார்ந்த அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் 1967 என்ன சொன்னாங்க அப்படிங்கிற சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. முதலமைச்சர் அப்பப்ப மறந்துடுவார். அவர் குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் வித்தியாசம் தெரியாது. முதலமைச்சருக்கு தேதியோடு சொல்லுகின்றேன், செப்டம்பர் மாதம் 21 1967 தமிழகத்துல மது ஒழிப்பு மாநாடு நடக்கிறது. ஆட்சிக்கு வந்தாச்சு முதலமைச்சர் அறிஞர் அண்ணா மேடையின் மீது பேசிக்கிட்டார். திமுகவுடைய தலைவர்கள் சொல்றாங்க மது கடையை திறந்து விட்டார். அறிஞர் அண்ணா பேசிக்கிட்டார், குடித்துவிட்டு மனைவி மக்களை தாக்கும் குடிகாரர்களிடம் அடிபடும் பெண்களின் அழுகுடன் அதிகமாக அந்த அழுகை ஒளியை என்னால் தாங்க முடியவில்லை. இனி மதுக்கடை ஒன்றை கூட திறப்பதை தமிழகத்திலே நான் அனுமதிக்க மாட்டேன். சொன்னது யாருங்க? அறிஞர் அண்ணாதுரை. எப்ப சொன்னாருங்க? 1967. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய காதல சிரிப்பு குரல் கேட்குதா? அதே பிரச்சனை தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் அதிகமாக இருக்கு. அப்படி மதுக்கடைகளை திறந்து திறந்து பெண்களுடைய தாலியை அறுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தமிழக அரசு மன்னன் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடியை பார்த்து குடிகார மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதற்கு மன்னிப்பு கேட்டு ஆரம்பிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் கோரிக்கை. இன்னைக்கு நம்முடைய அண்ணன் முத்துசாமி அவர்கள் அவர் சொல்வார், குடிகாரன் சொல்லக்கூடாது, மது பிரியர்னு சொல்லணும். ஏங்க உங்க கட்சியை சார்ந்த அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் 1967 குடிகாரர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அப்ப அண்ணாதுரை அவர்கள் சரியில்லையா? மது பிரியர் சொல்லணும். முத்துசாமி கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பொருளாதார தோல்வி ஏற்படுகிறது திராவிட மாடல் அரசு. அந்த பொருளாதார தேவைக்கோ சரி பண்ணுவதற்காக தேசிய பாக்கெட்ல 90 ml சாராயம் விற்க போறோம். இப்ப நம்ம அண்ணாச்சி கடைக்கு போய் பாத்தீங்கன்னா ஷாம்பு எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீ டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா தேசிய தொங்கிட்டு நீங்க போய் 2,000 பாக்கெட்ல போட்டு வந்துட முடியும். எப்படி இருந்த தமிழகத்தை எந்த விதமான மனிதர்கள் மாந்தர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டை
எப்படி இந்த திராவிட மாடல் அரசு திமுக ஊழல் திமுக அரசு மாற்றி காட்டியிருக்கிறார்கள் பாருங்க. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருக்கு. 753,000 கோடி நம்முடைய கடன். ஒரு குடும்பத்தினுடைய கடன் என்பது 3,58,000 கடன். மாநிலமாக குடிகார மாநிலமாக மாற்றியிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய நிதி மட்டுமே 10,76,000 கோடி ரூபாய். அக்கா கிடைச்ச வீடு, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் அக்கா ஏற்படுத்தக்கூடிய சேமிப்பு திட்டம், இது அனைத்துமே அந்த 10,76,000 கோடி ரூபாயில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா இவங்க கூடி இல்ல, மா சுப்பிரமணியன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். என்ன சொன்னார் தெரியுங்களா? மா சுப்பிரமணியன் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர், யாரெல்லாம் மதுவுக்கு அடிமையாகி அரசு நடத்துகின்ற மறுவாழ்வு சிகிச்சை முகாம்ல போய் அந்த பெட்ல படுத்து தூங்கிட்டு எதிர்த்து வர்றாங்களோ அவர்களுக்கு அரசு வேலையாது. எக்ஸாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க, நான் சொன்னான்னு பார்த்தேன். ஏன் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்களா தம்பி? தம்பி என்ன தம்பி, நீங்க வாங்க வாங்கன்னு படிச்சு எக்ஸாம் எழுதி நீங்க எப்ப அரசு வேலையை வாங்குறது? அதவே குடிச்சிட்டு வேண்டிய வந்து போய் ரோட்ல படுத்து மறுவாழ்வு சிகிச்சை மூலம் அட்மிட் பண்ணா அரசு வேலை கொடுக்கிறாங்க. எந்த மாதிரி சமுதாயத்தை உருவாக்குறாங்கன்னு பாருங்க. சகோதரர் கண்டிப்பா கலெக்டர் ஆகும், ஆண்டவர் உங்களோட இருக்க வேண்டும், இந்த மாவட்டத்தின் ஆட்சியாளர் வரணும். ஆனா எந்த மாதிரி சமுதாயத்தை திமுக உருவாக்குறாங்க? மறுவாழ்வு சிகிச்சை மையத்துல அட்மிட் ஆயிட்டு வெளியே வந்தா உங்களுக்கு வந்து அரசு வேலை போட்டு தரும். விஞ்ஞான ரீதியில பேசுறாங்க, மது பிரியாங்க, ரகசிய பாக்கெட் இருக்கிறாங்க, ஊழல் இருக்கிறாங்க. இதை போன்ற அரசை நாம் வைத்திருப்பது நம்முடைய வெட்டக்கேடு. ஒரு தமிழனாக, தலை நிமிர்ந்த தமிழனாக, காமராஜர் ஐயா வாழ்ந்த மண்ணில இதை போன்ற ஆட்சியாளர் இருக்கின்றார்கள். இது நமக்கு சாபக்கேடு மட்டுமல்ல, வெட்டக்கேடு சகோதர சகோதரி. இதை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்த ஊருடைய எம்பி யாராவது பார்த்துருக்கீங்களா, கேட்டுறீங்களா? கட்டா வர சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் உங்களுக்கு கேட்கறேன்னு வந்தா நீங்க இங்க ரெண்டு சார் வேலையை கேட்க மாட்டீங்க. அவரை காணாம நான் இங்க வந்திருக்கிறேன். ஐயா, நேற்று மோடி ஐயா பாராளுமன்றத்துல பேசினார். மோடி ஐயா மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் போடுறாங்களா இவங்க எல்லாம்? மோடி ஐயா சொன்னாரு, 2018 என்னால நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டீங்க பாராளுமன்றத்துல, 103 MP மக்களை கொடுத்து மறுபடியும் உட்காந்துச்சான். 2028 அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் போடுங்க. பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாங்க, எதிர்கட்சி எம்பிக்களுக்கு வெள்ளை சொல்லையுமா ப்ரொஃபசர் சொன்னது போல நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கு என்னலையா கிடைக்குது? அவங்க என்ன செய்யறாங்க? ஏர் இந்தியா பிளைட்ல 12 டிக்கெட் ஃப்ரீ. ஒரு எம்பிக்கு என்ன கிடைக்குது சொல்ற? ஒரு டெலிபோன் இலவசம், பிஏக்கு சம்பளம் அரசு கொடுக்குது, பார்லிமெண்ட் கேன்டீன்ல சாப்பாடு 25 ரூபா. இந்த நான்கையும் தவிர தமிழ்நாட்டு ஒரு எம்பி எதுவுமே செய்யும். மோடி சொல்லிட்டாரு, 2028 அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே பாராளுமன்றத்திலே உங்களை சந்திக்கிறோம். மக்களுடைய அன்பும் வரவழைப்பும் ஆதரவும் எங்களுடைய ஆட்சிக்கும் எனக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சொல்லியிருக்கிறார். இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 MPக்களோடு தவறு போல சகோதர சகோதரிகளே, 40 MPக்களை தமிழக புதுச்சேரியிலிருந்து கொடுக்க வேண்டிய கடமை. இந்த குடிகார ஆட்சி, கொலைகார ஆட்சி, ஊழல் செய்யக்கூடிய ஆட்சி, குடும்பத்திற்காக நடத்தக்கூடிய ஆட்சியிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, யாரோ சொன்னாங்க அண்ணன் பேசும்போது, நான் கேட்டேன், 3வது தலைமுறை போய் 4வது தலைமுறை. நான்காவது தலைமுறை கொண்டு வந்து அரசியல்ல நீங்க சின்னன்னா தான் அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, அதுக்கு அந்த உடன்பிறப்பு சொன்னாரு அண்ணன் மோடி ஐயா 4G சொன்னாரு, அதனாலதான் 4G. மோடி ஐயா சொன்ன 4G வேற ஐயா, மோடி ஐயா இப்ப 6G. அது டெக்னாலஜியில
தொலை தொடர்பு சொல்றது. அதுக்காக 4G சொல்றதுக்காக நாலு தலைமுறையை கொண்டு வந்து அரசியல் நிப்பாட்டியா கருணாநிதி அவர்கள் போய் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய மகன் அவர் பேர் என்ன இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் இன்னைக்கு சோக டிரெஸ் எல்லாம் போட்டு வந்து நிக்கிறார் சென்னையில அரசு நிகழ்ச்சியில் நிக்கிறார், இப்பவே அறிமுகப்படுத்துறார். அப்ப தமிழ்நாட்டை என்னையா நினைச்சிருக்கிறீங்க நீங்க எல்லாம், நாங்க அப்படியே கை கட்டி உங்களுக்கு அப்படியே ஊழிய தேவகம் பண்ணணும். அண்ணே சாமானியனுடைய ஆட்சி இருந்தனாலதான் கர்மவீரர் காமராஜருடைய ஆட்சி இந்தியா முழுவதும் சாமானியர்கள் வாழ வேண்டிய ஊர். தொண்டு தொட்டு பரம்பரையாக ஒட்டடிமை போல் ஒரே கூட்டம் வருவதற்கு தமிழக மக்கள் அனுமதிக்க கூடாது. பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், அது 2024 பாராளுமன்றத்தில் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்பது சாமானிய மனிதன் மோடி மூன்றாவது முறை வருவதற்கு தமிழன் துணையிருப்பான் என்கின்ற செய்தியை உறக்க சொல்லி இந்த ஆட்சியிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்றுகின்ற முக்கியமான வேள்வி மையத்தில் என் மக்கள் நடந்து ஒரு தொகுதிக்குள்ள 5-6 கிலோமீட்டர் போகும்போது சொல்றான் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக உழைக்கும், உங்களுக்கான கட்சியாக இருக்கும், தமிழர்களுக்கான கட்சியாக இருக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான தருணத்திலே சாத்தூர் சட்டமன்றத்தில் மிக எழுச்சியான இந்த கூட்டத்தை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நன்றிகளை தெரிவித்து இந்த பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து மிக அற்புதமாக இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுருக்கமாக சீக்கிரமாக ராதாகிருஷ்ணன் அவர்கள், பார்த்தசாரி அவர்கள் நன்றியை தெரிவித்து சாத்தூர் சட்டமன்றத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட பொதுச் செயலர் அண்ணன் தங்கராஜ் அவர்கள், மாவட்டத்தினுடைய பொருளாளராக இருந்து மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மாரிக்கண் அவர்கள், ரமேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணை தலைவர் ஏ ரமா அவர்கள், முனீஸ்வரன் அவர்கள் நன்றியை தெரிவித்து மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ரமேஷ் அவர்கள், ஞான பண்டிதன் அவர்கள், டேட்டா மேனேஜ்மெண்ட்லத்தினுடைய ராஜேஷ் விஜயராகவன், முத்துராமலிங்க தேவர், மண்டல் தலைவர்கள், மிக முக்கியமாக நம்முடைய தூண்களாக இருக்கக்கூடிய ஞானசேகர் ராஜா, ஜெய் கணேஷ், வெங்கடேஷ் அவர்கள், ராமன் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள் நன்றியை தெரிவித்து சகோதர சகோதரிகள் நம்முடைய யாத்திரை பயணம் வரும்பொழுது ஆங்காங்கே சில குப்பைகள் விழத்தான் செய்கிறது, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாவது விழுது. அதனால் நம்முடைய நோக்கம் இந்த யாத்திரையிலிருந்து வெளியே போகும் பொழுது சாத்தூரை சுத்தப்படுத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக நம்மளோட ஒரு தூய்மை பாரத குழு பின்னாடியே வந்துருக்கிறோம். அந்த குழுவில் 13 பேர் இன்னைக்கு வேலை பார்த்துருக்காங்க. யாராச்சும் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் கை தூக்குங்க, பார்க்கலாம் பக்கத்தில் யாராச்சும் இருக்கிறீங்களா? அதை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு அண்ணன் நிற்கிறார், ரவிக்கண்ணன், ராஜசேகர் அவர்கள், நாகராஜ், அஜித்குமார், விஜயகுமார், ராகேஷ்வரன், சிவா, சங்கர், ராஜபாண்டியன், கணேசன், கோபாலகிருஷ்ணன், வெங்கடேசன், ராமர் ஐயா, சாத்தூருடைய குப்பையை மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் குப்பையும் பாரதிய ஜனதா கட்சி சுத்தப்படுத்தும் என்று சொல்லி சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில மிக அற்புதமாக வரவேற்பு அளித்த எல்லா பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த பாராளுமன்றம் விருதுநகர் பாராளுமன்றத்தை உறுதியாக மோடி ஐயா அவருக்கு தமிழ்நாட்டினுடைய முதல் பாராளுமன்றமாக நீங்க அப்போ ஓபன் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் உங்களுடைய அழைப்பு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக மறுபடியும் வருகின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று 24 தொகுதிகளை முடித்திருக்கின்றோம்.